Hi, welcome to Nandu Scribbles. Hi friends, இன்றைக்கி நம்ம இட்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க குயிக்காக பார்க்கலாம். நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சட்னி ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்கிட்ட இட்லி பாட் இல்லை, இந்த இட்லி பிளேட் மட்டும்தான் இருக்குது. இதை வச்சு நம்ம அழகாக இட்லி செய்யலாம். வாங்க, அந்த பிளேட் வைக்கிறதுக்கேற்ற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி சூடாகட்டும். தண்ணி சூடாகிறதுக்குள்ளே நம்ம இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை அதில் ஊற்றிக்கலாம். ரொம்ப நிறைய ஊற்றுனிங்கன்னா எல்லாமே ஒட்டிக்கும், அப்புறம் இட்லி நல்லா இருக்காது பார்க்க. அதனால் அந்த குழிக்குள்ளே ஏற்ற மாதிரி கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி சூடாகிடுச்சு, நம்ம இட்லி தட்டை அதுக்குள்ளே வச்சிடலாம். ஓகே, இப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு மூடியும் ரெடி பண்ணிட்டேன். அதை வச்சு நான் மூடிட்டேன். கொஞ்ச நேரத்தில் இட்லி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. பார்த்திங்களா, இட்லி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் இதை ஸ்பூனில் எடுத்து தட்டில் வச்சிடுறேன். நம்மளோட குட்டி இட்லி ரெடி. பார்க்கவே குட்டி குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு இந்த மாதிரி மினியேச்சர் வீடியோஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.